அன்பு நேயர்களே, வணக்கம். சமீபத்தில் காஞ்சி மகாபெரியவரை பற்றி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார இதழில் ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார். காஞ்சி பெரியவர் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகி அதனை தீர்வு காண்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ரொம்ப எடுத்துக்காட்டு. அந்த கதையாகத்தான் ரொம்ப பேர் படிப்பார்களே தவிர, ஆனால் அதிலே இருக்கக்கூடிய அந்த உளவியல், அந்த நுட்பம், எப்படி வந்து அதை கையாண்டார் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிலே இல்லை. அதைத்தான் இப்பொழுது நம்முடைய நேயர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆண் குழந்தை, ஆனாலும் அது ரொம்ப எப்பொழுது பார்த்தாலும் சீண்டுவது, விளையாடுவது, சண்டை போடுவது, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இந்த குழந்தைகளிடம் இருந்ததால் அந்த பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். கொஞ்சம் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டது என்று வைத்துக்கொள்ளலாம். எவ்வளவு சொல்லி பார்த்தும் அந்த பையன் திருந்துவதாக இல்லை. மறுபடியும் அது அதிகமாகிக் கொண்டே போனது. அதனால் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் காஞ்சி பெரியவரை வந்து சந்தித்து அவரிடம் நாம் இந்த குறையை சொன்னால் அவர் அதை நிவர்த்தி செய்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த பையனை அழைத்து கொண்டு ஸ்ரீமடத்திற்கு வந்தார்கள். அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக நடந்து கொண்டிருந்தான், பலருக்கு எரிச்சல் ஊட்டி கொண்டிருந்தான். இதெல்லாம் அவர் அங்கேருந்து பெரியவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதாவது இதில் கவனிக்க வேண்டியது ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்கிற விழிப்புணர்வு தான் ஒரு மகான்களுக்கான அடையாளம். அது அவருடைய எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய புற விழிகள் மூடிக்கொண்டிருந்தாலும் அக விழிகள் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கும். அதுதான் ஒரு மகானுக்குரிய லட்சணம். அவர் ஒரு சின்ன ஒரு மினிட்லேயே அந்த பையன் வந்து செய்யக்கூடிய குறும்புத்தனங்கள், அவன் பெற்றோர்களுக்கு அடங்காமல் இருப்பது, அந்த முரட்டு சுபாவம் குறித்து பெற்றோர்கள் மனதிலே, அந்த முகத்திலே தெரிகின்ற கவலை அறிகுறி, இது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக அவர் யோசனை பண்ணுறார். இதுதான் மகான்களுக்குரிய லட்சணம். நம்ம நினைப்போம், நம்ம ஏதோ அங்கேருந்து ஒரு சக்தி அணிட்டு, அதெல்லாம் வேறு, அந்த விழிப்புணர்வு தான் சக்தி என்பது. அது மகான்களுக்கே உரியது. அதைத்தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகின்றேன். பார்த்தவொடனே இந்த பேரண்ட்ஸ் முகத்தில் ஏதோ ஒரு கவலை. இந்த பையன் வந்து குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எதுக்கும் அடக்க மாட்டேங்கிறான், இழுத்து வச்சுக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறான், பாக்கி பேரெல்லாம் அந்த பேரண்ட்ஸுங்களை திட்டுறாங்க, இதெல்லாம் நடக்குது அந்த வரிசையில் வரும்பொழுதே. அப்போயே கவனிச்சிடுறார், இந்த பையன் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ட்டு. உடனே கிட்டக்க வந்தவொடனே அவர் கேட்குறார், என்ன உனக்கு இந்த பையன் தானே ப்ராப்ளம்ங்கிற, அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சாருன்ட்டு. அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பாக்கி பேரெல்லாம் ஏதோ எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவர் தன்னை சுற்றி ஒவ்வொன்றும் எப்படி நடக்கிறது என்பது அவருடைய உள் மனதும் வெளி மனதும் ரெண்டும் கோயின்சைடாகி அந்த அப்சர்வேஷன் அது பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுதான் மகான்களுக்குரிய லட்சணம். பார்க்குறார், பார்த்தவொடனே இதுதானே பிரச்சனை அப்படிங்கிறார். ஆமாங்கிறார். உடனே சொல்கிறார், இந்த பேரு இது வயசு பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த பையனை பார்த்து கண்ணை பார்த்தியா, ரொம்ப சுட்டிகையாக இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பான், ரொம்ப சீக்கிரமாக இவன் நல்லபடியாக படித்து நல்லபடியாக முன்னேறுவான் பாரு. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இவன் நீ வந்து பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைன்னு தான் நினைக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் இவன் மாதிரி நல்ல விஷயத்துக்கு வந்துடுவான், நல்லா சுறுசுறுப்பு இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மட்டும் பெற்றோர்களை கூப்பிட்டு சொன்னார், நீ இந்த சகவாசத்தை மட்டும் பார்த்துக்கோ, ரொம்ப பிள்ளைய கண்டிக்காத, கண்டிச்சோம்னா அது வேறு விதமான சைடு எஃபெக்டிவ் விளைவுகளை கொடுத்துரும். கவனி, நீங்களே வந்து பல நல்ல விஷயங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி கொள்ளுங்கள். அப்பப்போ கோயிலுக்கு பஜனைக்கெல்லாம் இந்த குழந்தைய அழைச்சிட்டு போங்க, பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடுவாங்கிறார். இங்கே பார்த்திங்கன்னா அவருடைய உள் மனது சில விஷயங்களை சொல்லுகின்றது. இந்த பையனை எப்படி வந்து திருத்தணும், உளவியல், அது மகான்கள் வந்து என்ன நடக்குமோ எது ஃபேக்டோ அதை சொல்லக்கூடிய ஆற்றல். அந்த பையனுக்கு எப்படின்னா எப்பயுமே அப்பா அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க, நீ இப்படி போயிடுவ, அப்படி போயிடுவ, உன்ன மாதிரி பையனே கிடையாது அப்படின்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இத்தனை பேருக்கு நடுவில் அவர் ரொம்ப கிளவரு, ரொம்ப புத்திசாலி பையன், நல்லா படிப்பான் போல இருக்குது, நல்லா சூட்டிகையாக இருக்கிறான், வெகு சீக்கிரம் வந்து கரெக்டாக வந்துடுவான் அப்படின்லாம் சொன்னவொடனே 10 பேருக்கு முன்னாடி அந்த குழந்தைய பாராட்டின வந்து அந்த குழந்தைக்கு ஏக குதூகலம். உடனே பார்த்தோம்னா ஒரு மாதம் 2 மாதம் அவர் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் பஜனைக்கு அழைச்சிட்டு போனாங்க, அப்புறம் சத்சங்கத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, அப்புறம் பெரியவங்க வந்தால் சில விஷயங்களை எல்லாம் சொல்லித்தந்தாங்க. இவங்களே பூஜையில் உட்காந்து கூட வச்சுக்கிட்டு பூஜை செய்வாங்க, இவனை ஒரு பாட்டு பாட சொல்வாங்க, அந்த நேரத்தில் பாட்டு பண்ணால் உனக்கு நல்லது அப்படின்னுட்டு. உடனே அவன் பார்த்திங்கன்னா அந்த சான்ஸ் அவனுக்கு தந்த உடனே அவன் இப்படி பாடலாமா அப்படி பாடலாமான்ட்டு, அது சம்மந்தமான ஏன்னா குழந்தைகளை வந்து கொஞ்சம் அப்ரிசியேஷன் பாராட்டி அவங்க செயல்களை ஊக்குவித்தால் அவர்கள் ரொம்ப எளிதாக வந்து விடுவார்கள். அவங்கள ஏதோ அதாவது மடை மாற்றம்னு சொல்லுவோம், அவன் விளையாடிக்கிட்டே இருக்கிறான், அந்த விளையாட்டு யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா
அது அவனுக்கு சரியாக தானே இருக்கும். அதை தானே அவர் சொன்னார், காஞ்சி பெரியவர் எப்படி சொன்னார், இவனுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைச்சு கொடுங்க, நல்ல சகவாசத்தை அமைச்சு கொடுங்க, கெட்ட சகவாசம் இருந்தால் அதிலேருந்து விளக்கிறதுக்கு வழியை பாருங்கள், இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் இவனுக்கு வந்து நல்ல விஷயங்களையே கண்ணில் படுற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துட்டிங்கன்னா ஹி வில் பி ஆல் ரைட். அதுதான் சொன்னார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து பார்த்திங்கன்னா பெரியாழ்வாரே ஒரு பாசுரத்தில் இதை சொல்கிறார். குழந்தை கண்ணன் சொல்லுகின்றானா, நீ எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி மற்றவங்கக்கிட்ட புகார் சொல்லிக்கிட்டே இருக்கிற, இந்த பையன் வெவ்வேறு வீடுகளுக்கு போகிறான், குறும்பு பண்ணுறாங்க, போய் வெண்ணையை திருட்டிட்டு வந்துடுறான், இல்லாட்டி போனால் எதாவது போட்டு உடச்சிட்டு வந்துடுறான், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, ஏம்மா என்னை பற்றி இப்படி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ எதாவது தப்பு இருந்தால் என்கிட்ட நேரடியாக சொல்லலாம் இல்லையா, பத்து பேருக்கு முன்னாடி சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அடம் பிடிச்சதாகவும், அப்பொழுது யசோதை, கண்ணா இனிமேல் உன்னை பற்றி மற்றவர்கள்கிட்ட நான் மறந்தும் கூட சொல்ல மாட்டேன், மறந்தும் பிறர் முன் உரைத்தறியேன் அப்படின்னுட்டு அந்த பாசுரம். இந்த பாசனத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், குழந்தைங்களை பற்றி பத்து பேருக்கு முன்னாடி போய் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, பையன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை அந்த குழந்தைகள் வந்து கேட்கும் பொழுது என்ன நம்மளை பற்றி இப்படி எல்லாம் சொல்கிறாரேங்கிற மாதிரி இன்னும் ஒரு அபிப்பிராய பேதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைக்காலஜி தான் காஞ்சி பெரியவர் சொல்கிறார், நீ பையனை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கண்டிக்காத, ஆனால் அவனுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை, அவனாக உணரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கொள். நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டில் கொண்டு போய் ஒரு குழந்தைய விட்டுட்டோம்னா அந்த காட்டில் இருக்கிற விலங்கு கூட வாழக்கூடிய பக்கம் வந்துடும். நாட்டில் மனிதர்கள் கூட குழந்தைகள் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு சுபாவங்கள் வந்துடும். நம்ம குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ, எப்படி இதுக்கு பேர் மோல்டிங்னு சொல்லுவாங்க, இது எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வரும். இந்த ஒரு சின்ன சைக்காலஜி தான் அன்றைக்கி தன்னை தேடி வந்த அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதலாக காஞ்சி பெரியவர் சொன்னார். ஒரு 6-7 மாதத்தில் அவங்க திரும்ப வர்றாங்க. இப்போது இந்த பையன் ரொம்ப சரியான முறையில் இருக்கிறான், முன்ன மாதிரி இப்போ குறும்பெல்லாம் இல்லை. அப்போ சொன்னார், குறும்பெல்லாம் பையனுக்கு உரியது, அது இருக்கத்தான் செய்யணும், அது கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு விளையாட்டுத்தனம்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். ஆரம்பத்திலேயே நல்ல முறையில் வந்து கிரிக்கெட் ஆடினவன் பின்னாடி பெரிய அளவில் அந்த துறையில் நிபுணனாக போகிறான் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி டைவெர்ட் பண்ணுமோ அப்படி டைவெர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து மடை மாற்றம் என்று பெயர். அந்த சிறுவர்களுக்குரிய அந்த கூர்மையான புத்தி, கேள்வி கேட்கக்கூடிய அறிவு, அப்புறம் அந்த சுறுசுறுப்பு, இவைகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தால் நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தைகளை நாம் முன்னேற்றி விடலாம். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாக இருக்கும். இதை தான் ஒரு சின்ன சம்பவம் மூலமாக காஞ்சி பெரியவர் நடத்தி காட்டியிருக்கிறார். சின்ன கதையாட்டம் இருக்கும், அதனால் அதுக்கு உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு.